या देवी सर्वभूतेषु मातृरूपेण समस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. உலகெங்கும் நிறைந்திருக்கின்ற சக்தி அன்னையின் வடிவாக நம்மை அரவணைக்கிறது. அந்த சக்திக்கு அன்னைக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். சக்தி பீடங்களிலே நாம் அவளுடைய அருளை வேண்டி ஒவ்வொரு பீட்டமாக பயணித்து கொண்டிருக்கிறோம். மகா விசேஷமான காசி, அந்த காசியை சுற்றி இருக்கின்ற பீட்டங்கள் 5 பீட்டங்கள், 5 சக்தி பீட்டங்கள், அவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். காசி சிவன் அற்புதமாக தாண்டவமாடிக்கொண்டு இருக்கின்ற நகரம், உலகிலேயே மிக பழைய நகரம் என்று சொல்வார்கள். ஆன்மீக நகரம், ஆன்மீக சிகரம் பேர்பட்ட காசி. சிவன் விஸ்வநாதராக அங்கே, விஸ்வத்திற்கே நாதராக அங்கே குடிகொண்டிருக்கிறார். அவருடைய சக்தி எல்லையற்ற தன்மையிலே அங்கே இருக்கிறது. நதிகளிலே கங்கைக்கு மிஞ்சிய நதி இல்லை, நகரங்களிலே காசிக்கு மிஞ்சிய நகரம் இல்லை என்று சொல்வார்கள். பேர்பட்ட அற்புதமான காசி நகரத்திலே கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. காசி என்று சொன்னாலே மெய்சிலிருக்கும். முக்தீஸ்வரர், முக்தியை கொடுக்கக்கூடியவர். காசிக்கு சென்று முக்தி அடைய வேண்டும் என்று சனாதன தர்மத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் விரும்புகின்ற நகரம். காசியை ஒரு முறையாவது தரிசிக்க மாட்டாமோ என்று ஏங்குகின்றவர்கள் எல்லாம் தான் நாம். அப்பேற்பட்ட அற்புதமான நகரத்திலே 2 சக்தி பீடங்கள் இருக்கின்றன, நம்முடைய சக்தி பீடங்கள். அதிலே முதலாவதாக வருவது அற்புதமான பீட்டம், காலபைரவர் கோவில். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த காசியிலே காலபைரவரைத்தான் நாம் தரிசிக்க வேண்டும். அவரை தரிசிக்காமல் காசியை விட்டு செல்லவே முடியாது. அந்த காசிக்கு மட்டுமல்லாமல் இந்த உலகத்திற்கே க்ஷேத்திர பாலகராக, பாதுகாப்பு தருபவராக இருப்பவர் காலபைரவர், மகாபைரவர், உக்ர பைரவர். அவருடைய ஆசியை வேண்டி அங்கே வணங்கி அந்த காசி கயிறை எடுத்துக்கொண்டு நாம் அந்த இடத்திலிருந்து நகர்ந்தால்தான் காசி பயணம் முடிவு பெறும் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட கால பைரவர் இருக்கின்ற சந்நிதிக்கு பக்கத்திலே ஸ்ரீமடம் என்கின்ற அந்த பகுதி, காசியிலே உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லாம் சிறிய சிறிய தெருக்களாக இருக்கும், சந்து பொந்தாக இருக்கும். அந்த இடங்களுக்கெல்லாம் உள்ளே சென்று தேடினோம் என்று சொன்னால் ஸ்ரீமடம் என்கின்ற ஒரு சிறிய பகுதி வரும். அந்த பகுதிக்குள்ளே நாம் உள்ளே சென்றால் அங்கே ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவில் வெளி உலகத்திற்கு அவ்வளவாக தெரியாது. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. யாரும் அதிகமாக போகாத கோவில் அது, அற்புதமான கோவில். அங்கே கர்பாதீஸ்வரர் என்கின்ற ஈஸ்வரன் குடிகொண்டு இருக்கிறார். அன்னை மங்கள சண்டிகா கௌரி. சக்தி பீடங்களிலே இடது தொடை விழுந்த இடமாக அந்த இடம் கருதப்படுகிறது. அது என்ன, கர்பாதீஸ்வரர், மங்கள சண்டிகா கௌரி, இரண்டுக்கும் காரணமான ஒரு எத்தனையோ நிகழ்வுகள் அந்த இடத்திலே மகிமைகளாக நிகழ்ந்து இருக்கின்றன. பிரளய காலத்திலே, இந்த பிரளயம் பற்றி எல்லா மதங்களும் பேசுகின்றன. பூலோகத்திலே, இந்த பூமண்டலத்திலே 2-3 பிரளயங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த பிரளயங்கள் நிகழும் பொழுது பூமியே மாறிவிடுகிறது. உயிரினங்கள் அநேகமாக எல்லாம் அழிந்து விடுகின்றன. மீண்டும் புதிய உயிர்கள் தழைக்கின்றன. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அழிவை ஏற்படுத்தி மீண்டும் புதியவை, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது நம்முடைய பூமண்டலத்தின் விதி. அந்த வகையிலே ஒரு தடவை பிரளயம் ஏற்பட்ட பொழுது எல்லா உயிரினங்களும் ஒடுங்கிவிட்டன ஈஸ்வரனிடம். அந்த ஈஸ்வரனும் பூமியின் கர்ப்பத்திலே சென்று அமர்ந்து தவக்கோலம் பூண்டுவிட்டான். அந்த நிலையிலே சூரிய பகவான் அவர் எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அது அவருடைய தர்மம், அவருடைய கடமை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பூ மண்டலம் இப்படி எந்த விதமான உயிரினங்களும் இல்லாமல் இருந்தால் அவர் யாரை செழுமைப்படுத்துவார்? என்ன வாழ்க்கை அங்கே இருக்கும்? அதனாலே சூரிய பகவான் இறைவன் தனக்கு அருள வேண்டும், தன்னுடைய தர்மத்தை தன்னுடைய கடமையை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காக சூரியன் ஈஸ்வரனை வணங்குகிறார், பிரார்த்திக்கிறார். கர்ப்பத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த கர்ப்பாதீஸ்வரர் உள்ளே சென்று விட்டார், பாதாள லோகத்திற்கு அவர் சென்று விட்டார். அவர் சூரியனுடைய அந்த தவத்தை மெச்சி வெளியே வருகிறார், வெளியே வந்து காட்சி தருகிறார், அருள் தருகிறார். அங்கிருந்து தான் மீண்டும் உலகத்தினுடைய உயிரினங்கள் அனைத்தும் பிறக்கின்றன. मुपत्तंजावद श्लोकम् ओम श्रीं धकार मातृका पीठरूपिणी ओम धम धत्तया देवी अमला देवी नमः ओम श्यामला चामला धाक्या एकवक्त्रा चतुर्भुजा वृषस्था शारिका मब्जा करे धत्ते वराभयौ ओम